ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் சுவையான காரக்குழம்பு. காரக்குழம்பு தானே எல்லாருக்குமே செய்ய தெரியுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு முறை இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையுமே அரைச்சி விட்டு காரக்குழம்பு செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க, அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். இது வந்து ரொம்பவே வித்தியாசமான முறையில் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு நம்ம ஒரு மசாலா ஒன்று வறுத்து அரைக்கணும். ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க, கூடவே அரை டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் வந்து கொஞ்சம் நல்லா சிவந்து வரணும், அது வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கணும். இல்லைனா வந்து குழம்பு கசக்கிற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, கூடவே ரெண்டு சின்ன துண்டு பட்டை, 6 காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறேன். இது வந்து நல்ல ஒரு நிறம் கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான், காரம்லாம் அதிகமாக இருக்காது. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வறுத்துக்குங்க. அடுத்ததாக 2 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் உளுந்தப்பருப்பு. உளுந்தப்பருப்பு போட்டால் கொஞ்சம் கொழகொழப்பு தன்மை கொடுக்குமா அப்படின்னு கேட்கலாம், அப்படிலாம் எதுவுமே ஆகாது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வறுத்துக்குங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் கசகசா சேர்த்துக்குங்க, நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் வறுத்துக்குங்க. கூடவே 1/4 கப் தேங்காய், அதாவது ஒரு 4-5 பல்லு தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். அதே சமயத்தில் கருக விட்டுறக்கூடாது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்குங்க. 20 போல் சின்ன வெங்காயத்தை நீளவக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கூடவே 5 பல்லு பூண்டு, அதையும் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஒன்றோடொன்று வதங்கி வர வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி வதக்கி விட்டுங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல விழுது, அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுட்டு கரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணீரை இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறைய புளி சேர்த்துடாதீங்க, குறைவான அளவுகளே சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது இப்போ அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஓரங்களில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், அதனுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு ஓரங்களில் அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், சுவையான காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மசாலா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி இந்த மாதிரி செய்யும்போது வேறு லெவலாக இருக்கும். இந்த குழம்பு நீங்கள் மறுநாளும் வச்சிருந்து சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை செய்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து இதே மெத்தட்லேயே செய்ய சொல்லி கேட்பாங்க, ஏன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறையாக வச்சு. ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.